தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தீத்து 1:16. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மறுதலித்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் வீட்டில் போனால் சுவருக்கு சுவர், 4 திசைகளிலும் எல்லா திசைகளிலும் பல வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களை மாட்டி வைத்திருக்கலாம். வாகனத்தில் சிலுவை போட்டிருப்பாங்க, தன்னுடைய வாகனத்தில் வசனத்தை எழுதி வச்சிருப்பாங்க, கழுத்தில் சிலுவை போட்டிருப்பாங்க. ஆமென். நாங்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறார்கள் மற்றவர்களுக்கு, ஆனால் கிரியைகளினாலோ தேவனை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க. ஆமென். அப்போ அவர்கள் அருவறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க. எந்த நற்கரியையும் அவர்களை கொண்டு செய்ய முடியாது. ஆமென். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறோமா? ஆமென். இன்னும் சொல்லப்போனால் நான் கிறிஸ்தவன்னு சொல்லி வீட்டில் வேணால் வசனத்தை வச்சுக்கிறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ள வசனம் இல்லை. வேதத்தை படித்து பல மாதங்கள் பல நாட்கள் ஆனது, அதையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். கடைசி காலம், சர்ச்சுக்கு போய் எத்தனை மாசமாச்சு. ஆமென். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு கடமைக்காக போய் கொண்டு இருக்கிறோம். தேவனை மறுதலிக்கிற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோம். தேவனுடைய வருகை சமீபம். உடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டுமென்றால் உண்மையாக இருப்போம். ஆமென். காட் பிளெஸ் யூ.